சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி சொன்னாலே எனக்கு முக்கியமா ஞாபகம் பெறுறது என்ன அப்படின்னா, அவர் தொடர்பா வந்த விமர்சனங்கள், அவரை எதிர்த்து பேசினவங்க, இதெல்லாவற்றையும் கடந்து இந்த வெற்றியையும் இந்த இடத்தையும் எப்படி தக்க வச்சிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நான் யோசிக்காம பேச மாட்டேன், பேசின பிறகு யோசிக்க மாட்டேன். அந்த விஷயமும் அந்த போராட்ட குணமும் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச உங்களை எல்லாம் நான் சம்பாதிச்சேன். அந்த கண்ணை நான் இப்ப தானம் பண்ணிட்டு இருக்கேன். எதையுமே எக்ஸ்ட்ராவா யோசிச்சா அல்லது எக்ஸ்ட்ராவா எது செஞ்சாலுமே அது எக்ஸ்ட்ரா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி தலைவரே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர் தானாகவே இருக்கிறது, இயல்பாகவே இருக்கிறது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் கண்மணிகள், நீங்களும் அதை தானம் பண்றீங்க. என்னுடைய கண்மணிகள் லட்ச லட்ச பேர்ல இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு ஒவ்வொரு படத்திலையும் காட்டுற அந்த ஸ்டைல் இருக்கு, அது வேற லெவல். அந்த ஸ்டைலுக்காக வேண்டிய அவருடைய படங்களை பார்ப்பேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கூடவே பிறந்தது என்னைக்கும் போகாது. தன்னலம் மற்ற ஒரு நல்ல மனிதர், அதுவும் பிடிக்கும். நான் என் பேர்ல இருக்கிற ராகவேந்திர மண்டபத்தை, இந்த இதை ராகவேந்திரா பப்ளிக் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேன். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களுக்கு. நாம வந்து நல்லது செய்யணும் நினைக்கும் போது உடனே செஞ்சிடணுமா, கெடுதல் செய்யணும்னு சொல்லும் போது கொஞ்சம் தள்ளி போடணும். அதனால இந்த நல்ல நாளைக்கு எப்படி இருக்கும் மைண்ட் மாறுமோ தெரியாது. அதனால தான் உடனே உயிலி எழுது. அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படி என்ன? உயிலை வந்து எப்போ வேணா மாத்திக்கலாம், எப்பனா மாத்திடலாம். ஆனா மேடையில வந்து சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. எல்லாராலையுமே ஸ்டார் ஆகிடலாம், ஆனா உங்களை மாதிரி சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு இனி யாராலையுமே முடியாது. அதுதான் உண்மை. அந்த நடைக்காகவே எத்தனை தடவை வேணாலும் ஒரு படத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் அடிச்சு பாத்துக்கிட்டே இருக்கலாம். உண்மையிலே எனக்கு தலைவரை ரொம்ப நல்லா பிடிக்கும். காரணம் வந்து அவருடைய ஸ்டைல், அப்புறம் அவருடைய சிரிப்பு இருக்குல்ல, அவருடைய சிரிப்பை கேட்டாலே உண்மையிலே அவ்வளோ ஒரு மாசான சிரிப்பு. தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு சிரிப்பு யார்கிட்டயுமே கிடையாது. அதையும் தாண்டி தமிழ் சினிமாவில் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கலரில் வந்து அனிமேஷனில் வந்து இப்போ 3D கலக்கிட்டு இருக்காரு. Version 2.0. அதனால தான் எனக்கு ரொம்ப ரஜினியை பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மகிழ்ச்சி.